நாமக்கல் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2018-19 ஆண்டுக்கான கரும்பு அறவையை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 2018-19 ஆண்டுக்கான கரும்பு அறவையை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், இந்த ஆண்டில் 150,000 டன் கரும்பு அறவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் அறிக்கும் தொகையை கரும்பு கட்டுப்பாட்டு சட்டப்படி கரும்பு வெட்டி அனுப்பிய 14வது நாட்களில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தெரிவித்தார். மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில 2018-19 ஆண்டிற்கான அறவையை இன்னைக்கு நம்ம துவக்கி வச்சிருக்கிறோம். மற்ற ஆலைகளில் இருக்கிறவங்க கூட யார் வேணாலும் இங்கே வந்து கொடுக்கலாம். அதோடு இது வந்து இவங்களுக்கு தேவையான பணம் வந்து நம்ம உடனடியாக செட்டில் பண்ணிடுறோம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட்டு பருவத்துக்கு நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா பணம் கூட ஒரு டன்னுக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அறிவித்தது, அதையும் நம்ம எல்லாருக்கும் செட்டில் பண்ணியிருக்கிறோம். அதனால் இங்கே கரும்பு கொடுத்தாங்கன்னா உடனடியாக நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆகவே இந்த பருவத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்குது அறவை, அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.